வணக்கம் மக்களே, நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் மைண்ட் இட் மக்களே. செல்போனை நீங்க ஷோரூம்லயோ இல்ல ஆன்லைன்லயோ வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான போன் தேவை, அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேத்த போன் எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பெஸ்டான போனை சூஸ் பண்ணி வாங்கணும். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா நெட்வொர்க் இல்லாத இடத்துல வேலைக்கு ஆகுமா? நீ சொல்றது கரெக்ட் தான். மொபைல் வாங்க ஷோரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சேல்ஸ்மேனை எந்த பிராண்ட் பெஸ்ட் எந்த மாடல் பெஸ்ட்னு கேட்காதீங்க. அவங்க உங்க பிராண்ட் தான் பெஸ்ட்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு பெட்டர் எந்த மாடல் உங்களுக்கு வேணுமோ அதை பத்தின ரிவ்யூஸ் எல்லாம் ஆன்லைன்ல பாத்துட்டு போங்க. நானே ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு போய் வாங்க. டேய், நான் மொபைலை பத்தி பேசுறேன் சும்மா. செல்போன் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஏத்த ஸ்பெசிபிகேஷன் எந்தெந்த பிராண்ட்ல இருக்குன்றத சூஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல அதை கம்பேர் பண்ணிட்டு அந்த பெஸ்ட் பிராண்டை வாங்குறது நல்லது. பிராண்டை கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? வாங்கிக்கணும். ஒரு மொபைல் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். அதாவது மெமரி கம்மியாக ஆக பைசா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறாதீங்க. பின்னாடி மெமரி பத்தலைன்னு வருத்தப்படுவீங்க. 1000 or 500 கூட போச்சுனாலும் பரவாயில்லன்னு வாங்கிருங்க. எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாமா? எதுக்கு, நிறைய டவுன்லோட் பண்ணுவியோ? அதுக்கு தான் இன்னொரு போன் இருக்கே. ஓ, செல்போன் வாங்கும் போது நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாபிக்கோட சந்திப்போம். நான் உங்கள் துரைராஜ் ஜெய்சிலன், இது மைண்ட் இட் மக்களே.